நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு வந்து ஒரு நுட்பமான செய்தியோடு கூடின ஒரு தகவல். இன்றைக்கு மனிதன் பிறப்பது ஒரு இடம், வளர்வது ஒரு இடம், வாழ்வது ஒரு இடம், அந்த ஒரு இடம் கூட நிரந்தரம் இல்லை. ஒரு தேசத்திலே பிறந்தவர்கள் அந்த தேசத்திலேயே கூட வாழ முடிவதில்லை. அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இந்த உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் கிடைக்கலாம். அப்படி எங்கே கிடைக்கிறதோ அங்கே போய் அந்த ஊரை தன்னுடைய ஊராக கருதி கொண்டு வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது. அதுவும் குறிப்பாக நகரப்பகுதியிலே ஒரு வீடு, டிவி, கார், செல்போன் என்று இத்தகைய வசதிகளோடு வாழ்கின்றவர்கள் இவைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைத்து பார்க்க கூட பயப்படுகிறார்கள். இதற்கும் மேலாக ஏதாவது கிடைத்தால் தேவலை, இதற்கு குறைவாக எதுவும் இருந்துவிடக் கூடாது என்று கருதுகிறார்கள். அதனால அவர்கள் வயிற்றுக்கு சாப்பிடுவதற்கு செலவழிப்பதை விட இதை போன்ற விஷயங்களுக்கு அதிகம் செலவழிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இவைகளெல்லாம் எவரிடம் இருக்கிறதோ அவர்கள்தான் பூரணமாக வாழ்வதாக கூட ஒரு நம்பிக்கை இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே பரவி கிடக்கிறது. இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு காஞ்சி மடத்தை சேர்ந்த பல சீடர்கள், மகாபெரியவர் பால் மிகுந்த அன்பு கொண்டவர்கள், பக்தி கொண்டவர்கள், வேலை வாய்ப்பு காரணமாக வெளிநாடுகளுக்கு சென்று விட்ட ஒரு நிலை. அப்படி ஒரு அன்பர் வளைகுடா நாடுகளுக்கு சென்று அங்கே பணியாற்றினார். இப்படி பணியாற்றி விட்ட நிலையில நிறைய சம்பாதித்தார். கை நிறைய என்று சொல்வார்களே, அதை போல பணம் ஒரு பக்கம் நிறையும் பொழுது மறுபக்கம் ஒரு சூன்யமான ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது. நிறைய பணம் இருக்கிறது, அந்த பணம் எதன் பொருட்டு வருகிறது என்று சொன்னால், நாள் முழுக்க ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அடைந்து பாடுபடுவதனாலே வருகிறது. ஆகையினால பணத்தை வங்கியிலே போட்டுத்தான் வைத்திருக்க முடிகிறது. அதை அனுபவிப்பதற்கு நேரம் இல்லை, காலம் இல்லை, பிறகு எதற்கு சம்பாதிக்கிறோம் என்றும் தெரியவில்லை. துணிச்சலாக விடுமுறையை எடுத்துவிட்டு செலவு செய்யலாம் என்றால் திரும்பவும் வந்து சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம். அதனால இன்றைக்கு சம்பாதிக்கின்றவர்கள், அதை சேமிக்கின்றவர்கள் எல்லோருமே புலிவால் பிடித்த நாயர் போல ஆகிவிட்டார்கள். விடவும் முடியாது, விடாமல் இருக்கவும் மனம் இல்லை. விட வேண்டும் என்று மனம் துடிக்கிறது, ஆனால் விட முடியாது. இப்படிதான் வாழ்க்கை. இந்த அன்பரும் நிறைய சம்பாதித்தார். அபூர்வமாக வருடத்திற்கு ஒரு முறை 15 நாள் லீவு கிடைக்கும். அப்படி ஒரு முறை வந்த பொழுது காஞ்சி வந்து மகா பெரியவரை பார்த்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து தான் நிறைய சம்பாதித்த பணத்திலே ஒரு பகுதியை எடுத்து பெரியவர் முன்னாலே வைக்கிறார். மடத்திற்கு என்னுடைய காணிக்கை என்று கொடுக்கிறார். பெரியவர் அதை பார்த்து சிரித்தார். என்ன செய்ற என்று கேட்டார். கடல் கடந்து சென்று சம்பாதிக்கிறேன் என்று சொன்னவுடன் அவர் கேட்டார், நீ என்ன வைசியனா என்று கேட்டார். அதாவது அவர்களுக்கு விதிக்கப்பட்டது, இல்லை நான் பிராமணன் என்று சொல்லவும், உன்னுடைய கடமை நாள் தவறாமல் வேதம் ஓதுவது, சமூகம் நல்ல விதமாக வாழ்வதற்காக இறைவனை வேண்டுவது, அதை விட்டுவிட்டு எதற்கு வளைகுடா நாட்டிற்கு சென்று கை நிறைய எதற்கு உனக்கு சம்பாத்தியம். ஒரு பிராமணன் கை நிறைய சம்பாதிக்க வேண்டியத அனுகிரகத்தை, பணத்தை அல்ல, சொத்து பத்துக்களை அல்ல என்று சொன்ன பொழுது ஒரு ஆச்சரியம். இந்த கருத்தை இன்றைக்கு இருக்கின்றவர்கள் கூட யாரும் ஏற்க மாட்டார்கள். அவருக்கு என்ன, அவர் சொல்லிடுவார், அவர் ஒரு சன்னியாசி, அவரால் சொல்ல முடியும், எங்களால் முடியுமா? இன்றைக்கு பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, ஏன் அவருக்கே தெரியாதா என்று எதிர்கேள்வி கேட்பார்கள். ஆனால் சாஸ்திரம் சொல்லுவதை, தர்மம் சொல்லுவதை பெரியவர் சொல்லுகிறார். அவர் அதை 100% கடைபிடிக்கிறார். மற்றவர்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அந்த அடிப்படையில் அவர் இன்றைக்கு அதை சொல்லிவிட்டு சொன்னார், கடல் கடந்து சென்று சம்பாதித்த இந்த பணமும் தோஷத்திற்குரியது. ஏன்னு சொன்னா, நீ அங்கே எந்த அனுஷ்டானங்களையும் கை கொண்டிருக்க போவதில்லை,
இந்த உலக வாழ்க்கைக்கு பணம் ரொம்ப அவசியம் என்று லௌகீகமாகத்தான் இதை சம்பாதித்திருப்பாய். லௌகீகமாக சம்பாதித்ததை லௌகீகத்திற்கே வைத்துக்கொள். இது ஆன்மீக உலகம். இங்கே இந்த லௌகீக சம்பந்தம் வேண்டாம். எண்ணெயும் பாலும், எண்ணெயும் தண்ணீரும் எப்பொழுதும் ஒன்றாக இணையாது. அதனுடைய குணம் வேறு, இதனுடைய குணம் வேறு. அதனால நான் உன்னை குறை சொல்லலை என்று சொல்லி, இங்கே வருகின்ற நிதி கூட நல்ல நிதியாக, அதாவது மடத்தினுடைய ஆன்மீக சாஸ்திர சம்பிரதாயத்திற்கு பங்கம் இல்லாததாக இருக்க வேண்டும் என்று அவர் கருதினார். இதில் என்ன பங்கம் இருக்கு? நாய் விட்ட காசு குலைக்குமா? இதெல்லாம் ரொம்ப ஓவர் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய மனநிலையில சிலர் சிந்திக்கலாம். ஆனால் அவர்களுக்கெல்லாம் முதல்ல முழுசா சாஸ்திரம் தெரியாது, முழுவதுமாக சந்நியாசம் தெரியாது, முழுவதுமாக மனித வாழ்க்கை லௌகீகம் எதுவுமே தெரியாது. தங்களுக்கு தெரிந்த அளவை வைத்துக் கொண்டு, தாங்கள் வாழுகின்ற வாழ்க்கையின் தன்மையை வைத்துக் கொண்டு போகிற போக்கில் இந்த கருத்தை சொல்லிவிடுவார்கள். ஆனால் உண்மை அப்படி அல்ல. பெரியவர் வந்து பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மாணிக்கம் வைரம் ரொம்ப உணர்ந்து பேசுகிறார். அவர் அலட்சியம்லாம் படுத்தல. அதன் பிறகு எப்படி போனே என்று கேட்டார். விமான பயணம், 3 மணி நேரத்திலே சென்று விடுவேன் என்று சொன்ன பிறகு, அப்படியானால் இந்த பணத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொன்னார். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அப்புறம் சொன்னார், அந்த காலத்தில் கப்பலில் பயணிக்க வேண்டும். கப்பலில் பயணிக்கும் பொழுது மாதக்கணக்காகும். கப்பலில் பயணிக்கும் பொழுது எந்த கோயிலுக்கு போக முடியும், எந்த ஆச்சார அனுஷ்டானத்தை கைப்பிடிக்க முடியும். அதனாலே ஒரு பிராமணன் கடல் கடந்து செல்லக்கூடாது. ஏன்னா ஒரு நாள் கூட தன் வாழ்நாளில் ஆன்மீக கடமையை தவறிவிடக்கூடாது. அவனுக்கு அது விதிக்கப்பட்டது. எப்படி ஒரு போலீஸ் இலாக்காவில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு நகரத்தை காப்பாற்றுகின்ற கடமை கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறதோ, எப்படி ஒரு இராணுவ வீரருக்கு இந்த தேசத்தை காப்பாற்றுகின்ற கடமை கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறதோ, அப்படி அந்தணர்களுக்கு வேதம் சொல்லி வழிபடுவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அதனால அது அருந்து போகும் என்கின்ற காரணத்தினாலேதான் மேல்நாட்டு பயணம் கூடாது என்று சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு 3 மணி நேரத்திலே செல்ல முடிகிறது. அந்த வகையில் இந்த மாற்றம் காரணமாக செல்வதால் அங்கே அனுஷ்டானங்களை கை கொள்ள முடியும். அங்கேயும் இப்பொழுது நம்முடைய கோவில்கள் எல்லாம் வந்துவிட்ட காரணத்தினாலே நான் வந்து இப்பொழுது சற்று வளைந்து கொடுத்து இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் வளைந்து கொடுக்கலாம், எந்த நிலையிலும் ஒடிந்து விடக்கூடாது என்று அந்த இடத்துல அழகாக ஒரு கருத்தை சொன்னார். பெரியவர் ஒரு காலம் வரையில் வெளிநாட்டு பணத்தை ஏற்காதவராக வெளிநாடு செல்லுகின்றவர்களை தள்ளித்தான் வைத்திருந்தார். பிறகுதான் காலப்போக்கிலே அந்த மாற்றத்தை அவர் ஏற்றுக்கொண்டு எல்லோருக்கும் அனுகிரகம் செய்தார். அவர் ஒரு மனிதனாக எல்லோரையும் மதித்தார், எல்லோரையும் பாற்றினார். ஆனால் ஒரு மடாதிபதியாக, சன்னியாசியாக அந்த தர்மம் என்ன சொன்னதோ அதன்படிதான் அவர் நடந்து கொண்டார். இது வந்து எத்தனை ஒரு நுட்பமான செய்தி இல்லையா? தொடர்ந்து செய்தி. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.